போது எல்லா டைமும் வந்துட்டு நண்டு கிடைக்கல, ஒரு சில வாட்டி தான் நண்டு கிடைக்குது. ஆனால் அவங்க அத்தனை வாட்டி முழுகி வந்துக்கிறாங்க உள்ள பாருங்க. அவர் பாறை பக்கத்தில் போய் அடி இடிச்சிச்சு பாருங்க அவரை. பாவம் தலைகீழே உள்ளே போயிட்டு கீழே கை வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நண்டு எடுத்துன்னு வராங்க மேலே. அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், நண்டையும் பிடிக்கணும். அந்த பையை ஒரு கையில் பிடிச்சின்னு இருக்காரு, அதையும் பார்த்துக்கிறாரு. பாவம் கொஞ்சம் கஷ்டந்தான் அப்பா. எல்லாராலையும் பண்ண முடியாது, நீச்சல் நிறைய தெரியணும், ப்ராக்டிஸ் வேணும். இவங்க நண்டு பிடிக்கிறாங்க சொல்லிட்டு வேறு யாரும் போய்ட்டு நண்டு பிடிக்கிறது இறங்கிடாதீங்க கடலில், ரிஸ்கியான ஜாப் இது. ஸோ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தண்ணியில் இறங்கிடாதீங்க. நண்டு ஈஸியாக கிடைக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நம்ம மேலே இருந்து பார்க்குறோம், நம்ம எதுக்கும் தெரியாது. தயவுசெய்து கடல் இறங்கிடாதீங்க, நண்டு பிடிக்கிறேன் அவங்க பிடிக்கிறாங்க நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாறைலாம் இருக்குது, கொஞ்சம் அப்படி ஏமாந்திங்கன்னா டப்புன்னு பாறை தண்ணி வந்து பாறையில் அடிச்சு விட்றோம், ரொம்ப அடிபடுறோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க, கடல்லாம் இறங்கிடாதீங்க. லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி அலை நிறைய இருக்குது, பெரிய நண்டு கிடச்சிச்சு அவருக்கு. நடுங்குது அவர் உடம்பெல்லாம், நிற்கவும் இல்லை பேலன்ஸும் பண்ணும்போது நடுங்குது ரொம்ப. அவர் இருந்தாலும் வெறித்தனம், நண்டை பிடிச்சு ஆகணுன்ற ஒரு எய்மோட இருக்காரு அவர். ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சிருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இங்கே வந்துட்டாங்க. இப்போ ஓரளவு நண்டு கிடைக்குது பாருங்க. அவர் போகிற பாறைலாம் கொஞ்சம் ரிஸ்கியாக நடாது, கரடு முரடாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுனா அலை ஆனால் கொஞ்சம் நீ பரவாயில்ல. சில டைம் தான் கொஞ்சம் வேக மாட்டேது, சில டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் வருதால. இப்போ நண்டு பிடிச்சிட்டு மேலே வராங்க எல்லாம், எவ்வளோ நண்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு குரூப் வந்துட்டாங்க, செகண்ட் குரூப் வரல, தனியாக இருக்கார். எத்தனை கிலோ இருக்கும், 5 கிலோ இருக்கும். ஆ போட்டுட்டு பரட்டி எடுத்துருவீங்களா மண்ணில்?
நண்டு கூட ஊடா மீன்லாம் மாட்டிருக்கு. நீ மட்டும் பிடிக்கிற மீன் கையில பரவாயில்லையா? ஐயோ செம டேலண்ட் அண்ணா. நீ அவ்வளோதான் ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துப்பாங்க அவங்க, அடுத்த ரவுண்டு போயிட்டு வந்துட்டு. இது இன்னொரு குரூப்போட மீன், இது நண்டு. நம்ம வீடு என்ன 400-500 கிலோ விற்கிறாங்க ஒரு நண்டு, அதுவும் செத்து போன நண்டு. இங்கே உயிரோடவே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் விற்கிறாங்க. இங்கே வேணால் கேட்டு வேணால் வாங்கலாம். யாரா நண்டு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நண்டு மீன் வாங்கி தரோம். இதெல்லாம் லான்ச்சு நிறையா, இவ்வளோ லான்ச்சு போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சரி நிறைய எடுக்கும் போல வலி மீன் போயிடும் பாயா கேட்டா. எத்தனை போடா? ஏறி ஏறதுக்காக கிளம்பி போகுது. போடா.